இலங்கை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கிட்ட இருக்கிற நாடு, நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள் வாழ்ந்த நாடு அப்படின்னு சொல்கிற அந்த நாட்டில் இப்போ பெரிய ஒரு பஞ்சம் வந்துருச்சான். நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்காங்க, வரி வரியாக க்யூ நிற்கிறாங்க. எதுக்காக க்யூ நிற்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்குவதற்காக. சரி, அந்த பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்தா பொருள் இல்லை. பொருள் வாங்குற அளவுக்கு பணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா பணமும் இல்லை. என்ன தான் நடந்துகிட்ருக்கு இந்த இலங்கையில்? எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங்கை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் புதிய ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதனுடைய காரணம் என்ன? பங்களாதேஷ்டிருந்தும் கடன் வாங்கியிருக்கிறது இலங்கை அரசாங்கம். அதுவே ஒரு குட்டி நாடு. அந்த குட்டி நாடுகிட்டருந்து இலங்கை கடன் வாங்கணும்னா இலங்கைக்கு எவ்வளோ பெரிய பற்றாக்குறை கடன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒரு பதிவில் ரொம்பவே துயரமான ஆனால் தேவையான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இலங்கை அப்படின்னு சொல்லும்போதே நம்ம நேற்று முந்தானத்து நம்முடைய எல்லா காணொலிகளிலுமே இலங்கையில் அதனுடைய அந்த கொரோனா வைரஸ், அதன் காரணமாக இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள், ஸோ நிறைய லாக்டவுன், அங்கே வந்து சுற்றுலா அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு, அதனால் அவங்களுடைய எக்கனாமி ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நேற்றைய அறிவிப்புப்படி அங்கே இருக்கக்கூடிய கோத்தபயா ராஜபக்ஷே அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா, எக்கனாமிக் எமர்ஜென்சியை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த எக்கனாமிக் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது தேவைக்காக இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்கள், அது வந்து உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சர்க்கரை, இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அரசாங்கம் கொடுக்கிற விலையில் தான் விற்க வேண்டும், அதை மீறி யாராவது விற்றீர்கள் என்றால் உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி சொன்னது மட்டும் கிடையாது, அங்கே யாரை களம் இறக்கியிருக்காங்க, முன்னாள் இராணுவ தளபதியை களம் இறக்கியிருக்காங்க. இந்த முன்னாள் இராணுவ தளபதி அப்படின்னு சொல்லும்போது, யாராவது அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய இந்த விலையை விட கூடுதலாக விலை வைத்து விற்றார்கள் என்றாலோ, அப்படி இல்லைனா யாராவது பதுக்கி வைத்தார்கள் என்றாலோ, இது எல்லாம் மிகப்பெரிய தேச குற்றமாக காண்பிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, திடீர்னு இந்த எமர்ஜென்சி, எக்கனாமிக் எமர்ஜென்சி வருவதற்கான அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தான். இந்த எக்கனாமிக் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நபர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள், அதாவது உங்ககிட்ட கார் இருக்குது, பைக் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்பீடில் போகணும், அதை விட கூடுதலாக போனால் இந்த மாதிரியான பெட்ரோல் டீசல் செலவு கூடுதலாக மாறும், பெட்ரோல் டீசல் கூடுதல் செலவாக மாறியது என்றால் அது நாட்டை பாதிக்கும், அதனால் வாகனம் ஓட்டுவதிலும் பலவிதமான சிக்கல்கள் சீக்கிரமாக வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாகனம் அதிகமாக ஓட்டக்கூடாது, அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிறத நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கிறது, நிறைய பேர் பதுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 பில்லியனாக இருந்தது, இப்போ வெறும் 2.3 பில்லியனாக குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே நிலைமை போனது என்றால் சீக்கிரமாக இலங்கை திவாலாகிரும் அப்படிங்கிற வேறொரு உண்மையும் இருக்கிறது. ஸோ போன வாரம் தான் IMF-லிருந்தும் பங்களாதேஷ்டிருந்தும் ஒரு 787 மில்லியன் அமெரிக்க டாலர் பிளஸ் ஒரு 150 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற பணத்தை கடனாக வாங்குறாங்க இலங்கை அரசாங்கம். இந்த கடன்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்நிய செலவாணி அப்படிங்கிறத கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். இந்த அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்லும்போது டாலர் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்ததாக இன்னொரு செய்தி சொன்னேன், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத தான் செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே இலங்கை கொஞ்சம் நல்ல வழிக்கு வந்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய விதமான கெமிக்கல்ஸை அவங்க என்ன தான் செஞ்சிட்ருக்காங்க, இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இறக்குமதி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய காசு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஏன்னா வேறொரு நாட்டுகிட்டருந்து இந்த இலங்கை அப்படிங்கிற அரசாங்கம் இறக்குமதி பண்ணும்போது எந்த நாடு இலங்கைக்கு இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எல்லாமே கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அந்த பணம் இலங்கை அரசாங்கத்திடம் இல்லாத காரணத்தினால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக நீங்கள் எல்லாரும் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அங்கே இருக்கக்கூடிய பயிர்கள், பணப்பயிர்கள் விளையுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ மக்களுடைய வாழ்க்கை அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டப்படுகிறது, மக்கள் க்யூவில் நிற்கிறாங்க, பொருட்கள் கிடைக்கவில்லை, அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. கொரோனா காரணமாக இன்னும் ஒரு வாரத்துக்கு அவங்களுடைய இந்த லாக்டவுன் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இலங்கையினுடைய கடன் அப்படிங்கிறது அவங்களுடைய கழுத்துக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சீனா கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிற பெயரில் சீனாவை மட்டுமே நம்பி நிறைய உள்கட்டமைப்பு அப்படிங்கிறத ஏற்பாடு செய்த இலங்கை அரசாங்கம் ஒரு கட்டத்தில் கடனுக்கும் மேலே வட்டியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற
உண்மையை பல மக்களிடம் மறைக்க ஆரம்பித்து விட்டது. ஹம்பந்தோட்டா துறைமுகம் இவங்க கையிலிருந்து போனதுக்கான காரணமே இந்த கடன் தான். அடுத்ததா வடக்கு மாகாணம் வர இப்போ சீனர்கள் வந்ததுக்கு காரணமே இலங்கையினுடைய கடன் தான். இப்படியே போச்சுன்னா இலங்கை முழுவதுமாக கடனால் இலங்கை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சீனா டோட்டலாக இலங்கையை ஆக்கிரமிப்பு செய்தாலும் அதை மறுப்பதற்கு கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் இல்லாட்டி எக்கனாமிக் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி உருவாகி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வினாதான். இதற்கான தெளிவான ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஏன் விலை ஏறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் இல்லாட்டி பணவீக்கம்னா என்ன, பணவாட்டம்னா என்ன, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி கணக்கிடப்படுகிறது இப்படின்னு சொல்லி ஒரு 4-5 காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத நபர்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ தயவு செஞ்சு பார்த்துருங்க. அந்த காணொலிகளை பார்த்த பிறகு இந்த காணொலியை பார்க்கும் நபர்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியும். ஒரு பொருளை நான் வாங்கணும், நான் சந்தைக்கு போகிறேன். எல்லாருமே நம்ம இலங்கையில் இருக்கோம், நம்ம ஒரு சந்தைக்கு போகிறோம். 100 பேர் இருக்கோம்ப்பா, 100 பேருக்கு தேவையான 100 பொருட்கள் இருக்குது. இந்த 100 பேரும் 100 பொருட்களை 100 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ 100 பேர் இருக்காங்க, இவங்கக்கிட்ட 200 ரூபாய் இருக்குது, ஆனால் 100 ரூபாய்க்கு பொருள் தான் இருக்குது. அப்படின்னா இந்த 200 ரூபாயை 100 பொருளை வாங்கும்போது சில நபர்கள் கூடுதலாக, ஏன்னா இவங்ககிட்ட தான் கூடுதலாக பணம் இருக்குல்ல, நான் 150 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஸோ பொருள் அதுதான், ஆனால் பொருளை வாங்குவதற்கான விலை அப்படிங்கிறது என்னவா இருக்குது, ரொம்ப கூடுதலாக கொடுத்து வாங்குகிறோம். இது ஒரு வகையான பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். பொருள் அப்படியே தான் இருக்குது, பணம் செழிப்பாக இருப்பதால் பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இன்னொரு வகையான ஒரு பணவீக்கம் எப்போது ஏற்படும் அப்படின்னா, நம்மகிட்ட 100 ரூபா தான் இருக்குது, ஆனால் பொருள் அப்படிங்கிறது சந்தைக்கு வரவே இல்லை. ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ நாளைக்கு வரும்ல, நான் 150 ரூபா கொடுத்தனாலும் நான் வாங்கிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு டிமாண்டு கூடும்போது நம்ம என்ன செய்வோம், எவ்வளோ விலை கொடுத்தனாலும் அந்த பொருளை வாங்குவதற்கு, ஏன்னா அத்தியாவசியம், அது கிடைச்சாதான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை வாங்குவதற்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போவும் அந்த 100 ரூபா அப்படிங்கிற பொருளை 150 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். இந்த நேரத்தில் நமக்கு கிடைத்த பொருளினுடைய அளவு எண்ணிக்கை குறைந்த காரணத்தினால் பணம் அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ கூடியிருக்கு. ஸோ இப்போது இரண்டாவது முறைப்படி தான் இலங்கையில் கூடுதலாக பணவீக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு. பொருள் அப்படிங்கிறது இங்கே இல்லாமல், இறக்குமதி செய்ய முடியாமல் இலங்கை அரசாங்கம் இருக்கிறது. ஸோ பொருளை இறக்குமதி செய்யாமல் இலங்கை அரசாங்கம் இருப்பதால் அங்கே கொஞ்சோண்டு பொருள் தான் இருக்குது, அந்த பொருளை வாங்குவதற்கு கியூ நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கொஞ்சோண்டு பொருள் தான் இருக்குது அப்படின்னு தெரிந்து கொண்ட வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க, இன்னும் இதனுடைய விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அதை பதுக்கி வைக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய நாடுகள்கிட்ட இருந்து தான் இலங்கை அவங்களுக்கு தேவையான உணவு பண்டங்கள் இல்லாட்டி காய்கறிகள் இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இது எல்லாமே இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இறக்குமதி பண்ணணும்னா இவங்களுக்கு என்ன தேவைப்படுது, டாலர் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஏன்னா பிற நாடுகளிடம் நம்ம வியாபாரம் செய்யும்போது டாலரில் தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், சரியா? இந்த டாலர் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு எப்போதெல்லாம் கிடைக்கும், ஒன்று நம்ம பெரிய ஒரு ஏற்றுமதியாளராக இருக்கணும். நம்ம இலங்கையில் விளைவிக்கக்கூடிய நிறைய பொருட்களை பிற நாடுகளுக்கு விற்பனை செய்யும்போது அந்த நாடு நமக்கு என்ன தருவாங்க, டாலராக பணம் தருவாங்க, அந்த டாலரை நம்ம கையிருப்பு வச்சுருப்போம். ஆனால் இலங்கை ஒரு ஏற்றுமதி நாடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ டாலர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்ததான் நமக்கு டாலர் எப்படி கிடைக்கும், பிற நாட்டு தலைவர்களோ நிறுவனங்களோ இலங்கையில் நிறைய முதலீடு பண்ணுவாங்க. அதாவது நான் இப்படி ஒரு நிறுவனம் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறுவனங்களை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த தலைவர்கள் டாலராக தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் யார் மட்டும்தான், சீனா தான் அதிகளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. சீனாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை வந்துவிட்டது அப்படின்னு சொன்னதுனால நிறைய நாடு நிறைய நிறுவனங்கள் இலங்கைக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. எங்கே இலங்கைக்கு போனால் அங்கே பிரச்சனை வந்துடுமோ, சீனாவினுடைய ஆக்கிரமிப்பில் அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் பல நாட்டு தலைவர்களும் பல நிறுவனங்களும் இங்கே முதலீடு பண்ணுவதை குறைச்சிட்டாங்க. ஸோ இப்படி முதலீடு பண்ணுவதை குறைத்து விட்டதால் மறுபடியும் டாலர் அப்படிங்கிறது இலங்கைக்கு கிடைக்காமையே போய்விட்டது. அடுத்ததாக சுற்றுலா வழியாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்யும்போது அவங்க டாலராக அவங்களுடைய பணத்தை அங்கே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுற்றுலா அப்படிங்கிறதும் சுத்தமாக முடங்கிய காரணத்தினால் இவங்களுக்கு டாலர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை. ஸோ டோட்டலாக இந்த நாட்டிடம் டாலர் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அறவே நிறுத்தப்பட்டிருக்கிறது, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ டாலர் இல்லாத ஒரு காரணத்தினால் இவங்க என்ன செய்கிறாங்க, பிற நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களினுடைய எண்ணிக்கை இல்லாட்டி அந்த அளவை குறைத்து விடுகிறார்கள்.
அளவு குறையும் போது என்ன நடக்கும்? அங்கே வந்து ஒரு பேனிக் வரும். அதாவது மக்களிடையே அந்த பொருள் தேவைப்படுகிறது, ஆனால் அந்த பொருளினுடைய அளவு குறைவாக இருப்பதால் நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா, வாகன ஓட்டிகளிடம் நீங்கள் இந்த மாதிரி கச்சா எண்ணெயை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு சட்டம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி இலங்கை யோசிச்சுட்டு இருக்காங்க. காரணம், இவங்களால் இம்போர்ட் பண்ண முடியலை. இதனால தான் கெமிக்கல் இந்த ஃபெர்டிலைசர்லாம் இம்போர்ட் பண்ண முடியாத காரணத்தினால தான் நீங்கள் ஆர்கானிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவித்து வருகிறது. ஸோ டோட்டலாக ஒரு நாடை நம்பி மட்டும் இலங்கை அரசாங்கம் பலவிதமான வேடிக்கை செயல்களில் ஈடுபட்ட காரணத்தினால் பல நாடுகள் இப்போ இலங்கையை கொஞ்சமாக தூரமாக வச்சு பார்ப்பதனாலையும், இந்த இலங்கைக்கு நம்ம கடன் கொடுக்கணுமா இல்லை இந்த மாதிரியான செயல்களை செய்ய வேண்டுமா அப்படிங்கிற யோசனையிலும் இருப்பதால் இலங்கை மறுபடியும் என்ன ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பொருளாதாரம் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் இலங்கை அரசாங்கம் இப்போ மக்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிற, பொருட்கள் கொஞ்சம் தான் இருக்குங்கிற, அப்படின்னா இன்னும் கூடுதலான பணத்தை அச்சடித்து கொடுத்துட்டோம்னா இங்கே பிரச்சனை சால்வ் ஆயிரும்ல, மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பிரச்சனையே பண வீக்கம் தான். மறுபடியும் நம்ம பணத்தை அச்சடித்து கொடுப்பதால் பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் 100 ரூபாய் வச்சுருக்கேன், 50 ரூபாய் பொருள் தான் இருக்குது. ஆனால் என்ன மாதிரியே 100 ரூபாய் வச்சுட்டு 10 பேர் காத்துட்ருக்காங்க, 50 ரூபாய் பொருள் இருக்கிறதுனால நான் 150 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கும் தயாராக இருக்கேன். ஸோ இலங்கை அரசாங்கம் இப்போ 150 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய் எனக்கு தராங்கன்னா, பணத்தை அச்சடித்த உடனே எனக்கு 1000 ரூபாயாக கிடச்சிருச்சுன்னா 50 ரூபாய் பொருளை நான் 1000 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு தயாராக மாறிடுவேன். ஸோ மறுபடியும் அங்கே என்ன தான் வருது, பிரச்சனை தான் வருமே தவிர அதற்கான சொல்யூஷன் வரப்போவது கிடையாது. சரி, நம்ம டாலர் அச்சடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா, டாலர் இலங்கையினுடைய அரசாங்கின் கட்டுப்பாட்டில் கிடையாது. அதுக்கெல்லாம் தனியாக ஒரு பேங்க் இருக்குது, ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஃபாரெக்ஸ் பேங்க் இருக்குது. இந்த பேங்க்கிட்ட நம்ம கணக்கு கொடுத்து தான் நமக்கு தேவையான டாலரை வாங்க முடியும். அப்படி வாங்குறதுக்கு நம்ம பணம் அங்கே அதிகமாக செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கூடுதலாக பணத்தை அச்சடிக்கவும் முடியாது, டாலர் நம்ம கையிருப்பு இல்லாமலும் போய்கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய முதலீடுகள் எல்லாமே, ரொம்ப நாட்களுக்கு முன்பாக இலங்கையில் நாங்கள் இந்தந்த பிஸ்னஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பி வந்திருப்பாங்க. இந்த கொரோனா சிச்சுவேஷனில் எல்லாருமே அங்கே வந்து சுற்றுலா வந்து இன்னும் 1 வருஷத்துக்கு பிறகு தான் சரியாகும் அப்படின்னு சொன்னதுனால அங்கேருந்து அவங்களுடைய முதலீடுகள் எல்லாமே பிரித்து கொண்டு போயிருப்பார்கள். கரெக்டாக பிஸ்னஸே நடக்கல, அதனால் என்னுடைய முதலீடுகளை நான் திரும்ப எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி திரும்ப எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்குடைய பணம், அந்த முதலீடுக்க பணம் இலங்கை அரசாங்கம் எப்படி கொடுக்கணும், டாலராக கொடுக்கணும். ஸோ மறுபடியும் இங்கிருந்து டாலர் அவங்களுக்கு தெரியாமையே அவங்க கைவிட்டு போய்கொண்டு இருப்பதால் வேற வழியே இல்லாமல் இப்போ இலங்கை அரசாங்கம் எக்கனாமிக் எமர்ஜென்சி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஒரு காலம் இருந்துச்சு 2021 இலங்கைக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி 2020 தொடக்கம் இப்படி பல நேரத்திலும் தமிழ் பட்சமாக இருக்கட்டும், பல ஊடகங்களாக இருக்கட்டும், இதை பற்றி விலாவரியாக பேசியிருந்தோம், பல ஆர்டிக்கிள் வந்திருந்தது. இதெல்லாம் இலங்கை அரசாங்கம் கரெக்டாக கணித்திருந்தார்கள் என்றால் அவங்களுடைய பல உள்நாட்டு கட்டமைப்பு அந்த கடன் சீனாவிடமிருந்து வாங்குவது இதை நிப்பாட்டியிருந்தாலே கொஞ்சமாக இவங்களால் பிழைத்திருக்க முடியும். சரி, இப்போ ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ரேடு டெஃபிசிட்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுவதை விட இறக்குமதி அதிகமாக செய்யும் போது, ஏற்றுமதி பண்ணணுன்னா நமக்கு பணம் கிடைக்கும், இறக்குமதி பண்ணுறோன்னா நாம் அவங்களுக்கு பணம் கூடுதலாக கொடுக்கணும், அப்படின்னா தானே அவங்க பொருள் நம்ம நாட்டுக்குள்ளே வரும். ஸோ இப்படி இறக்குமதி பண்ணுறது கூடுதலாக இருப்பதால் ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு மாறுகிறது. இலங்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறத பக்காவாக கால்குலேட் பண்ணாதது தான். ஸோ எல்லாமே நான் சீனாவை நம்பி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சீனா என்ன செய்கிறாங்க, உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுத்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நம்ப வைக்கிறாங்க. கடன் நான் உனக்கு தாரேன்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. இப்படி கடன் தாரேன்னு சொன்ன சீனா கூட இப்போ இலங்கையை கைவிட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்கானிக்காக நீங்கள் மாறணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருச்ச இலங்கை அரசாங்கம், அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கதறுகிறார்கள். ஏன்னா நாங்கள் இனி ஆர்கானிக்காக மாறணும்னா மகசூல் அப்படிங்கிறது குறையும். நார்மலாக இவ்வளோ நாள் பெரிய பெரிய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ண மகசூல் அப்படிங்கிறது ஆர்கானிக்காக வரும்போது அந்த மகசூல் எல்லாமே குறையும். மகசூல் குறையும் போது அவங்களுக்கு மறுபடியும் பணம் கிடைப்பது அப்படிங்கிறதும் குறையும். ஸோ பணம் கிடைக்காததால் அடுத்த பயிர்கள் பயிர் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடமும் தேயிலை தோட்ட வியாபாரிகளிடமும் இருக்கிறது. இப்படி ஒரு பிரச்சனை தான், அவங்க வாங்கின கடன், கொரோனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அந்த கொரோனா காரணமாக சுற்றுலா முழுவதுமாக முடங்கிவிட்டது. அப்படி முடங்கிய காரணத்தினாலும் அதே மாதிரி வட்டி அப்படிங்கிறத கூடுதலாக செலுத்துவதனாலும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமை இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த நாடு மொத்தமாக திவாலாயிரும். சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே வாழ்வதற்கான பணம் அப்படிங்கிறது
கூடுதலாக இருக்கும், பொருள் இருக்காது, ஒருவேளை அங்கே பிரச்சனைகள் வரலாம், சண்டைகள் வரலாம், பணத்துக்காக இல்லை பொருளுக்காக சண்டைகள் ஏற்படலாம், அது பெரிய பெரிய உள்நாட்டு பிரச்சனைகளாக கூட மாறலாம். இதை சீக்கிரமாக இலங்கை அரசாங்கம் கையாள வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ அவங்களுக்கு எந்தெந்த இடத்துலேருந்துலாம் இறக்குமதி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ, இப்போ இந்தியாட்டிலிருந்து பணப்பயிர்கள் இல்லாட்டி ஏதாவது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது என்றால், அதை செய்வதற்கு இந்தியாவும் தயாராக இருக்கிறது என்றால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் சீனாவின் பக்கம்தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே கிடையாது. இன்னும் பல நாடுகள் இலங்கையை ஒதுக்கிவிட்டது என்றால் இலங்கையினுடைய நிலைமையை நீங்களே கொஞ்சம் யூகித்து கொள்ளுங்கள். ஸோ டோட்டலாக ஒரு நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் பணத்தை அதிகமாக அச்சடிக்கக்கூடாது? பொருட்கள் அப்படிங்கிறது அந்நிய செலாவணி கையிருப்புனா என்ன, அது எப்படி எப்படி பாதிக்குது, ஒரு நாட்டில் அந்நிய முதலீடுகள் வராமல் இருந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அது இப்போது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் இல்லாட்டி பிற நாட்டை சார்ந்தவர்கள் இந்த ஒரு காணொளியை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு புரிந்த அளவுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஒன்று நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இந்த காணொலியை கொஞ்சம் நபர்களுக்கு ஷேர் பண்ணலாம். இது இலங்கைக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு கான்செப்ட் தான். சொல்லப்போனால் எல்லோரும் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த ஒரு காணொலி பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.